சியோன் ஏஜி திருச்சபை வழங்கும் பாதைக்கு வெளிச்சம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரை பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரை பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக சங்கீதம் 126:5 நான் வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். In English, those who sow in tears shall reap with shouts of joy. கடந்த சில வாரங்களாக இதே தலைப்பிலே நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எரேமியா 31:16 ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்படியானால் என்ன அர்த்தம்? உன் கண்ணீர் வீண் போவதில்லை. இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவஜனமே, தேவ சமூகத்திலே நாம் விடுகிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போவதில்லை. கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் பதில் தருகிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். 56:8 சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. யூ ஹாவ் கெப்ட் கவுண்ட் ஆஃப் மை டாசிங்ஸ், புட் மை டியர்ஸ் இன் யோர் பாட்டில், ஆர் தே நாட் இன் யோர் புக் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. வெளிப்படுத்தல் 7:17 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். God will wipe away every tears from their eyes என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உங்கள் கண்ணீருக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் கண்ணீர் ஒரு நாளும் வீண் போவதில்லை. எதைத்தான் வேதம் சொல்கிறது? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். உலகத்திலே பலவிதமான கண்ணீர்களை பார்க்கிறோம். பலவிதமான கண்ணீர் இந்த உலகத்தின் காரியங்களிலே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக ஆண்கள் தன்னுடைய கண்ணீர்களை வெளியே காட்டுவதில்லை. ஆகவே ஆண்கள் பொதுவாக தன்னுடைய கண்ணீர்களை மறைவாக தன்னுடைய கண்ணீர்களை வெளிப்படுத்துவார்கள். பொதுவாக பெண்கள் எல்லாருடைய ஆறுதலையும் பெறுவதற்காக கண்ணீர் சிந்துவார்கள். இது நான் சொல்வது பொதுவான காரியம். ஆறுதலை பெறும்படியாக குழந்தைகளுடைய அழுகை கண்ணீர் ஒன்று உண்டு. எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்று குழந்தைகளுடைய கண்ணீர். இப்படி பலவிதமான கண்ணீர் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட கண்ணீருக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். பரிசுத்த வேதத்திலே பலன் கொடுக்கிற பலவிதமான கண்ணீர்கள் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமான கண்ணீர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, நீடிய ஆயுளுக்கான கண்ணீர். 2, நிந்தையை நீக்குவதற்கான கண்ணீர். 3, நித்திய வாழ்விற்கான கண்ணீர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். 1, நான் உங்களுக்கு சொன்னேன், நீடிய ஆயுளுக்கான கண்ணீர். 2 Kings 20:5 நான் வாசிக்கிறேன். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் குணமாக்குவேன், 3 நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். தீர்க்கதரிசியாக ஏசையாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், என் எசேக்கியாவை பார்த்து சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த நாளிலும் கூட
தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா வியாதியின் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். வியாதியின் படுக்கையில நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு புறப்பட்டு வந்தது. 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தினுடைய 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை வந்தவுடனே அவன் நொந்து போய் வேதனையோடு கூட மிகுந்த கண்ணீரோடு கூட அவன் காணப்பட்டான். ஒருவேளை வியாதியின் படுக்கையிலிருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், நீ பிழைக்க மாட்டீர் என்று சொல்லியிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் இசைக்கியாவுக்கு புறப்பட்டு வந்தது. நீர் பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன உடனே வேதத்திலே வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவன் கர்த்தரை நோக்கி சுவர் புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனே உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தே என்பதை நினைத்தருளும் என்று கெஞ்சி அழுதான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்கிற சத்தம் உண்டான பொழுது அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் இருந்தேனே நினைத்தருளும் என்று கேட்ட பொழுது எசேக்கியாவுக்கு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து, நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை பார்த்து சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து, அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, ஒருவேளை மரணப்படுக்கையிலே படுத்த நிலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் சரீரத்திலே பாய்கிறது. உன் கண்ணீரை கண்டேன் என்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களை குணமாக்கும்படியான தேவனுடைய வல்லமை இப்பொழுதே சரீரத்திலே பாய்வதாக. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஏசாயா சொன்னான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரிக்க போகிறீர். ஆனால் எசேக்கியா கண்ணீரோடு அழுத பொழுது ஆண்டவர் 15 வருஷம் அவனுடைய வாழ்நாளை கூட்டினார். பாருங்கள், அவனுடைய கண்ணீர் நீடிய ஆயுளை பெருக செய்ததாம். ஆகவேதான் நான் சொன்னேன், நீடிய ஆயுளுக்கான கண்ணீர் என்று நான் சொன்னேன். உங்களுடைய கண்ணீர் வீண் போகாத அன்பு தாயாரே, மகனுக்காக மகளுக்காக இரவிலே வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயம் உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். 2வது நான் உங்களுக்கு சொன்னேன், நிந்தையை நீங்குவதற்கான கண்ணீர். ஆதியாகமம் 30:22 வாசித்து பாருங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். Then God remembered Rachel and God listened to her and opened her home என்று வேதம் சொல்கிறது. தேவன் ராகேலை நினைத்தருளினார், தேவன் அவளுக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இந்த நாளிலும் தொலைக்காட்சிக்கு முன்பதாக மிகுந்த வேதனையோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகளே, உன்னுடைய வாழ்க்கையில திருமணமாகி நீண்ட நாட்கள், திருமணமாகி 5 வருடம் 10 வருடம் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நிந்தையின் மேல் நிந்தை, ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியாத நிந்தை, இந்த சத்தத்தை கேட்கிற இளம் தம்பதிகளே, பல நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் நிந்தையை நீக்குவதற்கான கண்ணீரை ஆண்டவர் நிச்சயம் காண்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். பாருங்கள், இந்த இடத்தில் வேதம் சொல்கிறது, ராகேலை கர்த்தர் நினைத்தருளி அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். எந்த வேதம் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்கிறதோ அதே வேதம் சொல்கிறது, 30 அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்று கோபத்தோடு கேள்வி கேட்டான். அதற்கு காரணம் என்ன? ஏன் ராகேலுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததாம்? 30 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை பாருங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொன்னாள். ராகேலின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அதற்குரிய காரணத்தையும் வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலே தான் பிள்ளை பெறாததை கண்டு எரிச்சல், ஒரு பக்கத்திலே கோபம் ஆத்திரம், ஒரு பக்கத்திலே தன்னுடைய சகோதரி லேயாள் மேல் பொறாமை கொண்டு,
எனக்கு பிள்ளை கொடும், இல்லை என்றால் சாகிறேன் என்று கணவனோடு சண்டை, எரிச்சல், கோபம், ஆத்திரம், பொறாமை எல்லாம் ஒன்று கலந்த ஒரு காலகட்டம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ராகேலின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளை பாக்கியத்திற்காக நீண்ட வருடமாக காத்திருக்கிறீர்கள், ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? ஒரு காலகட்டம் வந்தது, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 30 14 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ராகேல் கசப்புகளை மறந்து, வெறுப்புகளை மறந்து, தன் சகோதரியாக லேயாளிடத்தில் பேசி விட்டு கொடுக்க ஆரம்பித்தாள். அதற்கு பிறகுதான் 22 வசனத்திலே வாசிக்கிறோம், ராகேலை கர்த்த நினைத்தருளி அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பாருங்கள், பொறாமையோடு, எரிச்சலோடு, கோபத்தோடு, சண்டையோடு இருந்த பொழுது கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த நேரத்திலே கர்த்தர் அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருந்தால், எல்லாரையும் மன்னிக்கிற, எல்லாரையும் அரவணைக்கிற, தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்கிற யோசேப்பை அவள் பெற்றெடுத்திருக்க முடியுமா? முடிந்திருக்காது. பாருங்கள், அவளுடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுக்கிற சுபாவம் வந்த பொழுது ராகேல் நினைத்தருளப்பட்டால் கர்த்தர் யோசேப்பை கொடுத்தார். யோசேப்பு எல்லாரையும் மன்னிக்கிற, கசப்புகளை மறக்கிற, அரவணைக்கிற ஒரு யோசேப்பை கொடுத்தார். எத்தனை பாக்கியம்! நிந்தை நீங்குவதற்கான கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். மகனே, மகளே, சோர்ந்து போகாதீர்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். மூன்றாவது, நித்திய வாழ்விற்கான கண்ணீர். லூக்கா 19:41 நான் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக எருசலேம் வீதிகளில் கழுதையின் மேல் ராஜாதி ராஜாவாக பவனி வந்ததை லூக்கா 19:38-41 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். எருசலேம் நகர வீதியில் வந்தபொழுது ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல எத்தனையோ முறை உன்னை நான் சேர்த்துக் கொள்ள ஆசையாயிருந்தேன், ஆனால் உனக்கோ அவைகள் தூரமாயிருக்கிறது. லூக்கா 19:42 வாசித்து பாருங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயால் நலமாயிருக்குமே என்று ஆண்டவர் கண்ணீர் சிந்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சகல ஜனத்திற்காக, சகல ஜனத்தின், மனுகுலத்தினுடைய பாவத்திற்காக தன் ஜீவனை தியாகமாக ஈந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து மரித்தேன், ஆனாலும் சதாகாலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்தோம் அல்லவா? எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டெழுதாராம். நித்திய வாழ்விற்கான கண்ணீர் அது. அழிந்து போகிற ஆத்மாவை குறித்ததான பாரமனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தரதை எதிர்பார்க்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பலன் கொடுக்கிற மூன்று விதமான கண்ணீரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். நீதியாயுளுக்கான கண்ணீர், நிந்தை நீக்குவதற்கான கண்ணீர், நித்திய வாழ்விற்கான கண்ணீர். ஜெபிப்போமா. கிருபையின் தேவனே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பலவிதமான கண்ணீரின் மத்தியை தத்தளிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கண்ணீரை காண்கிற தேவன் பலன் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Zion Age Church presents In Nesare Volume 1, Lyric and Tune by Brother Ben Samuel. It is available on all Christian stores. எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6:30 காலை 9:00 ஞாயிறு மாலை 6:30 சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 10:30 வாலிபர் ஆராதனை இரண்டாவது சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 நடைபெறும். இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர் சியோன் ஏஜி சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073. செல்போன் 9382117257,
9381117